ஹலோ விவாஸ் வெல்கம் டு வருஷனால் தையல் தமிழில். இந்த வீடியோல நான் ஃபர்ஸ்ட் பேப்பர் ரொம்ப நாளைக்கு இருக்கிறது நைட்டி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோல வந்து டைட்டானிக் மாடல் நைட்டி தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பார்ட்ல கட்டிங் மட்டும்தான் நான் வந்து எப்படி சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோல தான் வந்து நம்ம ஸ்டிச்சிங் எப்படி அப்படின்றத வந்து பார்க்க போறோம். டைட்டானிக் மாடல் நைட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கட் பண்றதும் ஈஸி, தைக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பாக்குறதுக்கு தான் வந்து நமக்கு ஒர்க் இருக்கிற மாதிரி அப்படிலாம் தெரியும். ஆனா ரொம்ப ஈஸியான மெத்தட்ல தான் நான் வந்து வீடியோல சொல்லிருக்கேன். எக்ஸ்எல் சைஸ்க்கான நைட்டி வந்து கட் பண்ண போறோம். டபுள் எக்ஸ்எல் சைஸ் இல்லைன்னா ஃப்ரீ சைஸ் நீங்க கட் பண்ணணும் அப்படின்னாலும் எந்த மாதிரி மெஷர்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து வீடியோல சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பாக்கலாம். நைட்டி தைக்கிறதுக்கு தேவையான கிளாத் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம கடையில வந்து நைட்டி கிளாத் கேட்டோம்னாலே கொடுப்பாங்க. நைட்டி கிளாத் கேட்டோம் அப்படின்னா வந்து 3 மீட்டர் கிளாத் தான் கொடுப்பாங்க. ஆனா வந்து நமக்கு நைட்டி கிளாத் நம்ம வாங்குற கிளாத் வந்து பாத்தீங்கன்னா 3 மீட்டர் அளவுக்கு இருக்காது. 2 மீட்டர் 90 பாயிண்ட் அப்படி இல்லைன்னா 2 மீட்டர் 80 பாயிண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து நைட்டி கிளாத் எடுக்காம தனியாவே துணி எடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா வந்து 3 மீட்டர் அளவுக்கு கிளாத் எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு நைட்டிக்கு கரெக்டா இருக்கும். இது நான் எடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நைட்டி மெட்டீரியல், கடையில வந்து நைட்டி மெட்டீரியல்லே சேல் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி கிளாத் தான் எடுத்திருக்கேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து இந்த மாதிரி பிளைனா தான் டிசைன்ஸ் இருக்கு. கீழே எந்த ஒரு டிசைனுமே இல்ல. சில நைட்டில வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஏதாவது ஃபிளவர் அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் கட் பண்ணும்போது சொல்றேன். மேல் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதா வி ஷேப்ல ஒரு டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நைட்டி கட் பண்றதுக்கு சுடிதாருக்கு எப்படி நம்ம மடிச்சு போடுவோமோ அதே மாதிரி துணியை 4 ஃபோல்டுதான் மடிச்சு எடுத்துக்க போறோம். இதே மாதிரிதான் நீங்க தனியா 3 மீட்டர் கிளாத் வாங்குனீங்க அப்படின்னாலும் துணியை 4 ஃபோல்டுல மடிச்சு எடுத்துக்கணும். சைடு 2 துணி வந்து மடிப்புல இருக்கும். என் பக்கம் வந்து 4 துணியுமே மடிப்புல இருக்கும். ஆப்போசிட் சைட்ல 4 துணியும் ஓபன்ல இருக்கும். இந்த மாதிரி நீங்க மடிச்சு எடுத்துக்கோங்க துணிய. மாதிரி துணியை ஃபுல்லா நீளத்துக்கு இந்த மாதிரி மடிச்சுட்டு கீழே ஈவனா இல்லைன்னா அதை வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப கீழே வந்து உங்களுக்கு ஏதாவது டிசைன்ஸ் இருக்கு கட் பண்ண முடியல அப்படின்னா வந்து மேல இருந்து நம்ம ஹைட் வைக்கும் போது நான் வந்து எப்படி கட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப நைட்டி கட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேல இருக்கிற அந்த யோக் பார்ட்ஸ் மட்டும் தனியா கட் பண்ண போறோம். கீழே ஸ்கர்ட் மாதிரி வச்சுட்டு அதுல ப்ளீஸ் வச்சு தப்போம். அந்த பார்ட்ஸ் மட்டும் தனியா கட் பண்ண போறோம். டைட்டானிக் மாடல் நைட்டில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்லீவும் ஷோல்டரும் சேர்த்தே தான் வரும். தனித்தனியா நம்ம கட் பண்ணி தைக்க மாட்டோம். ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து நான் 7 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். இப்ப நான் வீடியோல சொல்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்எல் சைஸ்க்கு கரெக்டா இருக்கும். நீங்க இதே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி அப்படியே கட் பண்ணி நீங்க நைட்டி கிளாத்ல வாங்கி தச்சுக்கலாம். நீங்க எக்ஸ்எல் சைஸ் இல்லைன்னா ஃப்ரீ சைஸ் தைக்க போறீங்க அப்படின்னா நான் கீழே வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி கொடுக்குறேன். அந்த அளவு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கழுத்து அகலம் வந்து நான் 2.5 இன்ச் மார்க் பண்றேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் அகலமா வேணும் அப்படின்னா நீங்க 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மார்க் பண்ணதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து வெளிப்பக்கமா தையலுக்கு மார்க் பண்ணிக்கோம். நைட்டிக்கு இந்த அளவே வந்து நமக்கு கரெக்டா தான் இருக்கும். உயரமும் 5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுல நம்ம ஷோல்டர் எதுவுமே ஜாயின் பண்ண மாட்டோம். அதனால வந்து இதுதான் நமக்கு வந்து கழுத்தோட உயரமாவே இருக்கும் தச்சு முடிச்சதுக்கு அப்புறமும். உங்களுக்கு வந்து நெக் ஹைட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா அதுக்கேத்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணாலும் அந்த லைன்ல வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். கார்னர்ல இருந்து மேல் பக்கமா 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு கீழே வந்து லைட்டா இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேல ஷோல்டர் மார்க் பண்ணிருந்தோம்ல அந்த இடத்துல இருந்து ஆம்ஹோலோட உயரம் வந்து 7 இன்ச் வச்சுக்கலாம். ஷோல்டர் எவ்வளவு மார்க் பண்றீங்களோ அதே அளவு ஆம்ஹோல் வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆம்ஹோல் எதுவும் கட் பண்ண போறது கிடையாது. ஆனா நம்ம ஒரு அளவு வந்து நம்ம கண்டிப்பா மார்க் பண்ணணும். அதுக்காக தான் மார்க் பண்றோம். தட்டில் ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுட்டு இப்ப செஸ்ட் லைன் மார்க் பண்ண போறோம். செஸ்ட் லைன் வந்து இது எக்ஸ்எல் சைஸ் நைட்டி அப்படின்றதுனால ஒரு 10 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தையலுக்கு வந்து 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம ஷோல்டர் முடியிற இடத்துல இருந்து நம்ம ஸ்லீவோட ஹைட் வந்து மார்க் பண்ண போறோம். இந்த துணியில இருக்க அந்த மொத்த நீளத்தையும் வச்சீங்கன்னா ஸ்லீவ் லென்த் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸ்லீவோட லென்த் வேணுமோ அந்த அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 7 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ண போறேன். 5 இன்ச் 6 இன்ச் வச்சீங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு கை வந்து சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும். 7 இன்ச் அப்படின்றது வந்து நமக்கு நைட்டிக்கு சரியா தான் இருக்கும். இதுல இருக்கிற ஃபுல் லென்த் வேணும்னாலும் நீங்க வந்து வச்சுக்கலாம். லைன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்
கையோட அகலம் வந்து நமக்கு கை முடியிற இடம் 6 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம சுடிதார் மாதிரி நம்ம ஃபிட்டா எல்லாம் மார்க் பண்ண தேவையில்ல, அதனால ஒரு 6 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 1 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடுல கழுத்து முடியிற இடத்துல வந்து 4 இன்ச் வந்து உயரத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து சென்டர்ல வந்து ஒரு சின்னதா பேட்ச் மாதிரி வரும்ல, அந்த இதுக்காக தான் கட் பண்றோம். அந்த இடத்துலயும் நம்ம மேல போட்டிருக்கிற அதே பாக்ஸ் வந்து கீழே வரைக்கும் போட்டுக்கலாம். இப்ப நம்ம மேல வந்து ஒரு கர்வ் ஷேப் மார்க் பண்ணிருக்கோம்ல, அந்த இடத்துல இருந்து இப்ப நம்ம மார்க் பண்ணிருக்கிற அந்த 4 இன்ச் வந்து அதே மாதிரி ஷேப்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப் வந்து நம்ம போட்டிருக்க பாக்ஸ்ல இருந்து வெளிப்பக்கம் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும் போது அந்த என்ன ஷேப்ல வருது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெரியும். ஃபார்ம்ஃபுல் லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணிருந்தோம்ல, அந்த லைன்ல இருந்து கீழ் பக்கமா ஒரு 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லாருக்குமே வந்து இந்த 2 இன்ச் மார்க் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். 2 இன்ச் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் சைட்ல நம்ம இடத்துல பேட்ச்க்காக ஒரு லைன் கிராஸா போட்டிருந்தோம்ல, அதுல இருந்து கழுத்துல இருந்து கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து கையில முடிச்சிருந்தோம் அந்த லைனை, அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. வந்து நமக்கு ஷோல்டரும் ஸ்லீவும் சேர்ந்த மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் தையலுக்கு வந்து ஒரு 6.5 இன்ச் வந்து நம்ம கழுத்து பக்கத்துல மார்க் பண்ணிருந்தோம்ல, அதை கொண்டு வந்து இதுல ஸ்லீவ்ல வந்து உள் பக்கமா ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப செஸ்ட் லைன் நம்ம மார்க் பண்ணிருந்தோம்ல, அதை வந்து கீழே வரைக்கும் அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து கையோட அடிப்பகுதியா வரும். நீங்க கை வந்து 5 இன்ச் 6 இன்ச் வச்சீங்கன்னா ரொம்ப இது வந்து சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் சென்டர்ல இந்த மாதிரி ஒரு வளைவு கோடு வருதுல, அதை வந்து நம்ம இப்ப வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்க போறோம். சென்டர்ல வந்து இந்த மாதிரி ஒரு வி ஷேப்ல வருது பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அதான் வந்து நமக்கு ஜாயின் பண்ற அந்த இடம். அந்த கோடுக்கும் நம்ம செஸ்ட் லைன்ல ஒரு கோடு போட்டுக்கோம்ல, அது ரெண்டுக்கும் நடுவுல வந்து அளந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்ல இருந்து 7 இன்ச்க்குள்ளதான் நமக்கு வரும். 7 இன்ச் இருக்கு. இந்த அளவை வந்து நம்ம இந்த சைட்ல இருந்து மார்க் பண்ண போறோம். ஸ்லீவ்ல வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 6 இன்ச்சோ இல்ல 1 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு பண்ணது எல்லாமே வந்து மேல அந்த யோக் பீஸ் மட்டும், கீழே நைட்டி கிளாத் வந்து கீழ இருக்கிற அந்த ஃபுல் ஸ்லீவ் எல்லாம் வைப்போம்ல அந்த இடம் கட் பண்றதுக்கு இப்ப நம்ம அடுத்து மார்க் பண்ண போறோம். இந்த சென்டர்ல நம்ம 2 இன்ச் வச்சோம் பாத்தீங்களா, அது நம்ம ஸ்லீவ் எந்த இடத்துல முடியுதோ அங்க இருந்து கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம். வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. நடுவுல அந்த வளைவு கோடுல மெஷர் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த ஷேப்பை இந்த இடத்துல கட் பண்ண போறோம் அவ்வளவுதான். இப்ப சில நைட்டில வந்து கீழே வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தா இந்த ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணும் போது கீழ இருந்து உங்களுக்கு தேவையான ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேல இருந்து அந்த ஸ்லீவ் லென்த் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிருக்கோம், அது உங்களோட நைட்டியோட லென்த்ல உங்களுக்கு 8.5 இன்ச் வந்து நீங்க கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீத இருக்க அளவை வந்து கீழே அந்த டிசைன்ல இருந்து மேல வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு ஹைட் தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுட்டு இந்த கர்வ் லைன் வந்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வந்து ஃபர்ஸ்ட் நெக் அதுக்கப்புறம் அந்த ஸ்லீவ் பார்ட் எல்லாமே வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணலாம். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இல்ல ஜாயின் பண்றதுக்கான அந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருந்தாலும் அங்கெல்லாம் வந்து நம்ம நாட்சஸ் கட் பண்ணிக்கலாம். அப்பதான் தக்கீர போய் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம மார்க் பண்றதுக்கும் அடுத்து வந்து ஈஸியா இருக்கும். இப்ப கீழே 2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லீவ் பார்ட் எடுத்து செஸ்ட் லைன் முடியிற இடத்த சைட்ல துணி முடியிற இடத்துல வச்சுக்கோங்க. கீழே அந்த லைன் மேல கரெக்டா அந்த வளைவு கோடு வந்து டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு அந்த ஷேப் வந்து வரைஞ்சு விட்டுக்கோங்க. அப்படியே அந்த ஜாயின் பண்ற பாயிண்ட்ல இருந்து நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் லைன்ல கொண்டு போய் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுரலாம். இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போறோம். கட் பண்றதுக்கு முன்னாடி சென்டர்ல இருக்கிற அந்த பீஸ் எடுத்து வச்சு செக் பண்ணி பாத்துக்கோங்க, அந்த வளைவு வந்து கரெக்டா வரைஞ்சிருக்கீங்களா அப்படின்றத மட்டும். இப்ப இது போக முன்பக்கம் இருக்கிற அந்த துணி எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ளீட் வைக்கிறதுக்காக தான். இது எல்லாமே ப்ளீட் வச்சு நம்ம சென்டர் பார்ட்ல வச்சு நம்ம அப்படியே சுருக்கி தைக்க போறோம். உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஃபுல் கிளாத்தையும் சுருக்கி தைக்க வேண்டாம் அப்படின்னா வந்து நீங்க அந்த ஸ்லீவ் பார்ட் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டா சைட்ல வந்து துணி எந்த இடத்துல முடியுதோ அந்த மாதிரி வச்சுட்டு திரும்ப இந்த வளைவு கோடு வந்து இந்த இடத்துல இருந்து போடணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து செஸ்ட் லைன் வந்து நம்ம எந்த இடத்துல முடியுதோ அங்க இருந்து கிராஸ் கீழே இருக்கிற அந்த ஸ்கர்ட் பார்ட்லயும் வந்து கட் பண்ண வேண்டியது இருக்கும். துணியை செஸ்ட் லைன் முடியிற இடத்துல இருந்து கீழே இடுப்பு வரைக்கும் ஹிப் கிரவுண்ட் வரைக்கும் நம்ம வந்து கிராஸா கட் பண்ணி விடணும். கடைசி வரைக்கும் கட் பண்ணிட கூடாது.
அந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு சென்டர்ல வந்து ப்ளீட் வந்து கம்மியா வரும், ரெண்டு இல்லைனா மூணு ப்ளீட் மட்டும்தான் வரும். ரொம்பவே வந்து நைட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்காது, பாடி ஷேப்ல ஃபிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணும் போது உங்களுக்கு ப்ளீட் கம்மியா பாடி ஷேப் ஏத்த மாதிரி வேணும் அப்படின்னா வந்து ஃபிட்டிங்கா வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆனா நான் வந்து இப்ப இந்த கிளாத்ல இருக்கிற மொத்த துணியை யூஸ் பண்ணி ப்ளீட் வைக்க போறேன், நிறைய ப்ளீட் ஷேப் தான் தைக்க போறேன். அதனால ஃபர்ஸ்ட் நான் போட்டேன்ல அதே மாதிரியே வச்சுக்கிறேன் கிளாத் எடுத்து. இப்ப சென்டர்ல லைன் வந்து கீழே ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம்ல, அது வந்து அந்த ஜாயின் பண்ற இடத்துல இருந்து 2 இன்ச் அளவுக்கு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஷேப் வந்து அப்பதான் நமக்கு கரெக்டா வரும். அந்த பக்கம் சென்டர்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் நம்ம ப்ளீட் வச்சு உள்ள நடுவில் ஜாயின் பண்ணிடுவோம். இந்த சென்டர்ல வந்து நமக்கு சென்டர் நாட்ச் கட் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு வந்து நைட்டியோட சென்டர் பார்ட். உங்களுக்கு ப்ளீட் கம்மியா வேணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி இந்த மேல இருக்கிற அந்த யோக் பார்ட் அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம கட்டிங் மட்டும் தான் பாத்துருக்கோம். இந்த நைட்டியோட ஸ்டிச்சிங் வீடியோ பாக்கணும்னா கண்டிப்பா வந்து பார்ட் 2 வீடியோ பாருங்க. பார்ட் 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் வீடியோட லாஸ்ட்லயும் மேல ஐ பட்டன்லயும் லிங்க் இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நைட்டி தச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல நம்ம சேனல் பேஜஸ் இருக்கு, அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.